இறைவேண்டல் புரிவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த சிறுவர் சிறப்பு வழிபாட்டிலே பங்கு பெற்று உம்முடைய திருப்பெயரை போற்றும்படி உமக்கு நன்றி சொல்லும்படி நீர் எங்களுக்கு அளித்த வாய்ப்புக்காக நன்றி படைக்கிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகளை நீர் எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்கும்படியான பொறுப்பை தந்திருக்கிறீர். இதை நாங்கள் ஏற்று செயல்படுகிற போது பெற்றோராக எங்களுக்கு, திருச்சபையாக எங்களுக்கு நீர் உம்முடைய தூய் ஆவியானவரின் ஆற்றலை வழங்குகிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். பிள்ளைகளும் சிறுவர் சிறுமியரும் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகும்படி வளர்ந்து வருகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் பிள்ளைகள் சிறப்பாக பங்கு பெறுகிற போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி அருளிவீராக. அவர்கள் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதன் மூலம் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த அருள்தாரும். இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற, கேட்கிற, பார்க்கிற அனைத்து பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இறையரசில் இணைக்கப்படுவதற்கு சிறுவர் உள்ளத்தின் தனித்தன்மை பெற்று இருத்தலே அடிப்படை, அடிக்கல் என உண்மையை உலகிற்கு உரைத்த உத்தமர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் இச்சிறுவர் வழிபாட்டிற்கு உளமாற வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அனைவரும் பாமாலில் 207வது பாடல், கர்த்தாவின் தாசரே எக்காலும் ஊதுங்கள் என்ற பாடலின் முதலாம், இரண்டாம் மற்றும் ஐந்தாம் சரணங்களை பாடி ஆண்டவரை போற்றுவோம். சிறுவரின் உள்ளத்தின் தனித்தன்மையே இறை அரசிற்கு உரைகள் என்றுரைத்த எங்கள் அன்பின் கடவுளே, மனிதத்தை மாண்புடனும் பண்புடனும் வழிநடத்த இம்மண்ணின் மகனாக இயேசுவை சிறப்பித்தவரே, உம்மை போற்றுகிறோம். மனிதத்தை மாண்புடனும் அன்புடனும் வழிநடத்த அருட்கொடையாக இயேசுவை தந்த தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உம்மை போற்றுகிறோம். மறுவாழ்வே மாண்பையும் இழந்த எங்களுக்கு இறைவாழ்வையும் நிறைவாழ்வையும் பெற்றுத்தரும் உம் திருச்செயலுக்கு உம்மை போற்றுகிறோம். மறுவாழ்வையும் மாண்பையும் பெற்று தன் மண்ணின் மைந்தராக இயேசுவை தந்தவரே, உம்மை போற்றுகிறோம். அன்பிற்கு அடையாளமாக, அடிப்படையாக, அகராதியாக, அணிகலனாக, ஆணிவேராக அவனியிலிருந்து அவதரிக்க ஆண்டவரை அனுப்பிய உம் மேலான செயலுக்காக உம்மை போற்றுகிறோம். இறை அரசில் இடம்பெற சிறு பிள்ளைகளே முன்மாதிரி என எடுத்துரைத்தமைக்காக உம்மை போற்றுகிறோம். இறைவனே, உம்மை போற்றுகிறோம்.
குதகலத்தை குடும்ப வாழ்க்கையில் குறையாமல் பெற்றிட குழந்தைகளை அருட்கொடையாக அறுப்புவதற்கு அருளுகின்ற தாயும் தந்தையுமாக இறைவனே உமை போற்றுகின்றோம். குழந்தைகளை இறையரசின் அடிப்படை அடையாளம் என பறைசாற்றிய உம்மை போற்றுகின்றோம். சிறு பிள்ளைகளை அடிப்படை அடையாளம் என வாழ்க்கையில் அறிய வழிநடத்துகின்ற உம் அரிய பெரிய திருவெளிப்பாட்டிற்கு எங்கள் வீட்டின் பிள்ளையாகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம். ஆவியானவரை அருட்கொடையாக பெற்று சிறு பிள்ளைகளின் செயல்பாட்டில் ஆவியானவரின் செயலை காணவும் உணரவும் அறியவும் வழிநடத்தி அவர்களை போல் வேறுபாடு அற்ற சமத்துவ சமுதாயத்தை சாத்தியமாக நிலைப்படுத்தி வருகின்ற தூய ஆவியானவரின் பணிக்காக உம்மை போற்றுகிறோம். ஆவியானவரின் துணை கொண்டு குழந்தைகளின் உள்ளத்தின் தகவல்களை எங்கள் வாழ்விலும் செயல்பாட்டிலும் நடைமுறைப்படுத்த உதவும் உந்துணராகிய உம்மை போற்றுகிறோம். எங்களில் கலந்து கடவுளின் திருப்பெயரை நிலைப்படுத்த எங்களை உந்தி தள்ளி உலக வாழ்வில் சமத்துவத்தையும் வேறுபாடு அற்ற சமூகத்தையும் சாற்று பகர்கின்ற வாழ்க்கையை வாழ வழிநடத்தும் தூய ஆவியாரின் பணிக்காக உம்மை போற்றுகிறோம். குழந்தைகள் மூலமாக கும்பிடும் இறைவனாகிய உம் திருப்பணியை தொடரவும் இறையரசில் இடம்பெற குழந்தைகளின் மனதையும் குணத்தையும் செயல்முறைப்படுத்த துணை நிற்கும் தூய ஆவியரே உம்மை போற்றுகிறோம். அரசின் இணைக்கப்படா குழந்தைகளின் உள்ளத்தின் தகவுகள் அடிப்படை தேவை என்ற உண்மை இறைமகன் இயேசுவின் மூலமாக திருமறை வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு தெளிவான அறிவுக்குள் வழிநடத்தப்பட்டும் செயல்படாமல் அதனை திறந்த மனதுடன் ஏற்காமல் இருந்தமைக்காக மனம் வருந்தும் எங்களை மன்னித்தருளும் இறைவா, எங்கள் குடும்பம் மற்றும் பொது வாழ்வில் நீர் அருளிய அருள்கொடை ஆகிய பிள்ளைகளுக்கு தனித்துவத்தையும் தனித்தன்மையையும் வெளிப்படுத்த போதுமான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவர்களை புறக்கணித்தமைக்காக மனம் வருந்தும் எங்களை மன்னித்தருளும் இறைவா. இன்றைய உலகில் பிள்ளைகள் பரந்த திரிந்த மனதுடன் வாழ்வதற்கும் தவறான எண்ணங்களையும் எதிர்மறை கருத்துக்களையும் அவர்களுக்கு தந்து உம்முடைய ஆளுமையின் தனித்தன்மையையும் உள்ளத்திலும் உறவிலும் அமைதியை விதைக்காமல் செயல்பட்டமைக்காகவும் மனம் வருந்தும் எங்களை மன்னித்தருளும் இறைவா. சமூகத்தில் சமய சமுதாய பொருளாதார தவறான கருத்தியல் சார்ந்து அமைப்பில் உறவுகளை உதறி தள்ளி அன்பையும் பண்பையும் வளத்தையும் நலத்தையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மறுத்தமைக்காகவும் மறைத்தமைக்காகவும் மனம் மறந்தும் எங்களை மன்னித்தருளும் இறைவா. திருச்சபையிலும் திருத்தூண்டிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தாமல் பொறுப்பின்றி வாழ்ந்தமைக்காகவும் அருள் வழங்கும் சாதனங்களாகிய திருமுழுக்கு திருவிருந்து நிகழ்வுகளில் திருச்சபையில் கொடுத்த வாக்கினை மறந்து மறுத்து மறுத்து போய் செயல்பட்டமைக்க மனம் மறந்தும் எங்களை மன்னித்தருளும் இறைவா. சமுதாயத்தில் சமத்துவ சமுதாயத்தை சாத்தியமாக்க பிள்ளைகளை வழிநடத்தாமலும் அவர்களுக்கு முன்மாதிரியாக செயல்படாமல் சமூக பாகுபாடுகள் வேற்றுமை தவறான தரம் குறைந்த செய்திகளை மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் செயல்முறைப்படுத்தி அமைக்காக்க மனம் மறந்தும் எங்களை மன்னித்தருளும் இறைவா. ஆண்டவர் அருளுகிற மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். இறையரசின் அடிப்படை அடையாளமாக சிறுபிள்ளைகளை வெளிப்படுத்திய நமது ஆண்டவர் இயேசு நம் குடும்ப கூட்டு வாழ்விலும் நம்மவராகவும் நம்ம வீட்டு பிள்ளையாக என்றும் உறவில் வெளிப்பட தந்தையாகிய இறைவனின் திருக்கரத்தினை பிடித்து கொண்டு புதிய பாதை புதிய தனித்தன்மையுடனும் இறையரசின் தகவுடனும் வாழ்க்கை பயணத்தை பயணிக்க பாதை காட்டுவாராக. ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் வசனம் 15 முதல் யாத்திராகமம் 1:15. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரிய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனை மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான்.
மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினாங்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றிய காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல மனமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாக என்றார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனன. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பம் தலைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வன், பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியில் போட்டுவிடுங்கள், பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு வைக்கட்டும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். பாடம் முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:1-16. அப்போஸ்தலர் 10:1-16. இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலேயே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியோவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களுக்கும் உன் தர்மங்களுக்கும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்தட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை அனுப்பி அவன் தோல் பதவிகளாகவும் சீமான் என்னும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். கொர்னேலியோ தன்னுடைய பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரின் 2 தன்னிடத்தில் சேவிக்கின்ற போர் சேவகனில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். மறுநாளிலே அவர்கள் பிராணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே எழுந்திரு, அடித்து பூசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிறது யாதொன்றையும் நான் 1 புசித்ததில்லை என்றார். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்ற 2 சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3 அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. வாசிக்க கொடுக்கப்பட்ட 2 வேத பாடம் முடிவாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10:25 துவங்கி 37 வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10:25 துவங்கி 37. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியா பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்று ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தென்னாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளுங்கள், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று காலை 8 மணிக்கு வழக்கம் போல ஆன்லைன் யூடியூப் சேனலில் வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் பெரியோர்களும் பிள்ளைகளும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இன்று காலை 10 மணிக்கு ஞாயிறு பிள்ளைகளுக்கான விவிலிய வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த விவிலிய வகுப்பில் பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளும் உற்சாகமாக பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நமது ஆலயத்தில் இன்று மாலை வழிபாடு 6 மணிக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நல்மைப்பர் ஆலய திருச்சபை குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள், ஞாயிறு பள்ளி சிறுவர் சிறுமியர், இளம் வாலிபர்கள், சிறுவர் சிறப்பு வழிபாட்டை நமக்கு நடத்தி கொடுக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவர்கள் நீடுவழி வாழ வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாக திகழ வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு நமக்கு உதவி செய்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கும் நம்முடைய ஆலயத்தினுடைய சின்னையர் அவர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தி
நம்முடைய திருச்சபையில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிற இளம் ஆயர் பயிற்சி ஆயர் சகோதரர் திரு ராஜபிரபு அவர்கள் வழங்குவார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி நற்செய்தி பணிக்கான சிறப்பு உரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜபத்தோடு அந்த உரைகளை நீங்கள் காணிக்கை வைத்து படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை பேராயத்தினுடைய கிராம பகுதிகளிலே இந்த நற்செய்தி பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த காணிக்கைகள் மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் மனமோந்து செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கடந்த லெந்து காலங்களில் நாம் உண்டியல்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த உண்டியல்களில் காணிக்கை படைத்திருக்கிறோம். அந்த உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வந்து படைப்பீர்களானால் இந்த உண்டியல் காணிக்கை சென்னை மாநகரத்தில் சிட்டி மிஷன் நடைபெறுகிற அருட்பணிக்கு இது பயன்படுத்தப்படும். ஆகவே கிராமப்புற நற்செய்தி பணிக்கும் நகர்ப்புற நற்செய்தி பணிக்கும் நீங்கள் ஜபத்தோடு காணிக்கை தந்தொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் இன்று நவம்பர் 22 மிஸ்டர் ரத்தன் ஆலிவர் மேசே, மிஸ்டர் பி ஸ்டீஃபன் ரவி, ஏ விக்டர் டேனியல் ராஜ், ஐஜே எல்ரியான் கேலப், மிஸ்ஸஸ் சுகந்தி இன்பநாதன், மிஸ்ஸஸ் ஹீமா பிந்து, மிஸ் சமந்தா ஷொரின், சே ஜரமயா எஸ்தர் ஃப்ளாரன்ஸ், எஸ் லிடியா சூசன். 23 மிஸ்டர் ஜாஷ்வா ஜோப், மிஸ்டர் பி அருண் ஜோயல், ஜே சாமியல் சுந்தர்ராஜ், மிஸ்ஸஸ் ஏஞ்சலினா கீதா, மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் பிளஸிங், மிஸ்ஸஸ் ஜி ஸ்டெல்லா, மிஸ்ஸஸ் எலிசபெத் ஜோதி சாமியல், மிஸ்ஸஸ் லீனா பியூலா, டபிள்யூ பிரியா தர்ஷினி, டி ஜான் சிராணி, ஜெமிமா மிரக்கிள். 24 மிஸ்டர் ஆர் ஆர் விவேக், ஜே சூசன் ஷைனி, ஏஞ்சலினா ரீனா, மிஸ்ஸஸ் கேத்ரின் மைக்கேல். நவம்பர் 25 மிஸ்டர் இ லயனல் மேத்யூ, மிஸ்டர் சாலமன் ஜோசப், டேனியல் தாமஸ், எஸ் ரவீந்திரகுமார், மிஸ்ஸஸ் பிரவீனா. 26 ஜான் சாமியல் ராஜ், மிஸ்ஸஸ் எஸ் ஃப்ளாரன்ஸ், காவியா கேரலின். 27 மிஸ்ஸஸ் ஷோபா எட்வர்ட், டி கிறிஸ்டா, மேரி விஜயகுமாரி. 28 மிஸ்டர் ஜேபி ஜான்சன் ராஜகுமார், டாக்டர் டேவிட் பால், மிஸ்டர் ஏபி ஜேம்ஸ், அஸ்விக் ஏப்ரஹாம், ஏ நெல்சன் ஆல்வின் ராஜ், இமானுவல் ஜபகுமார் சாமியல், எஸ் பிரசாந்த், எஸ் என் நத்தானியல் ஆர்த்தர் சாமியல், மிஸ் ஜே எஸ் ஜெனிஃபர், எம் ராஜ்குமாரி அமுதா, எஸ் என் லூத்மிலா ஜோஸ்லின் செல்சி, எஸ் என் அபிகாயில் ஷேர்லின் செல்சி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை நல்மை பரவாயில்லை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் இன்று நவம்பர் 22 மிஸ்டர் எஃப் ஜேக்கப் சாமியல், மிஸ்ஸஸ் மேரி சுகந்தி தம்பதியர். 24 மிஸ்டர் எஸ் பிரவீன்குமார், மிஸ்ஸஸ் ஜான்சி மேரி தம்பதியர். 25 மிஸ்டர் பி ஏர்னஸ்ட் கிருபாகரன், மிஸ்ஸஸ் டோரிஸ் ஜெமிமா தம்பதியர். 27 மிஸ்டர் விமல் ஏரன், மிஸ்ஸஸ் பியூலா தம்பதியர். 28 மிஸ்டர் ஏ ஜெயசிங், மிஸ்ஸஸ் லில்லி ராணி, மிஸ்டர் அசோக் செல்வகுமார், மிஸ்ஸஸ் பியூலா சுனேஜ், மிஸ்டர் ஐசக் சாந்தகுமார், மிஸ்ஸஸ் சாரதா ஜானட் தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தெரிந்த திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல்மைப்பர் ஆலயம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு டி ரூபன், திருமதி மல்லிகா அவர்களின் மகள் செல்வி ஏஞ்சல் ஜெனிஃபா என்பவருக்கும், சாலிகிராமம் குருசேகரம், தெனித திருச்சபை, தூய ஆவியானவரின் ஆலயம், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், திருச்சபையை சேர்ந்த திரு டி நவராஜ், திருமதி ஜபராணி எஸ்தர் அவர்களுடைய மகன் செல்வன் என் ஜெயந்த் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ் ஏஞ்சல் ஜெனிஃபா, மிஸ்டர் என் ஜெயந்த் ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின்
அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். மற்றும் ஒரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலேயும் கரம் பிடித்து வழிநடத்தும் நீர் சித்தமாயிருக்கிற அனைத்து நன்மைகளினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய உழைப்பையும் முயற்சிகளையும் வாய்க்கச் செய்வீராக. எங்களுடைய வாழ்வின் தலைவராக நீரே இருந்து நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உமக்கு சாட்சி பகர அருள் செய்வீராக. திருமணத்துக்காக காத்திருக்கிற மகள் ஏஞ்சல் ஜெனிஃபாக்காக, அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மணமகன் ஜெயந்துக்காக நன்றி படைக்கிறோம். உடைய பார்வையில் பிரியமானால் அவர்கள் ஒரு குடும்பத்தை கட்டி சிறப்பாக வாழ அருள் தார். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். நன்மை பிராலய திருச்சுமை குடும்பத்தினுடைய ஞாயிறு பள்ளி சிறுவர் சிறுமியர் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சிறப்பு பாடல்களை இந்த நேரத்தில் வழங்குவார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு பாடல்களை வழங்கி ஆண்டவருடைய திருநாமத்தை போற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இன்றைய தினத்திலே நம் திருச்சபை சென்னை பேராயத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் சிறுவர் சிறப்பு வழிபாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இம்மாதம் முழுவதும் சிறுவர்கள் குறித்து சிந்தனை செய்கின்றோம். இன்று தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள் லூக்கா 10:29 வசனத்தின் அடிப்படையில் எனக்கு அடுத்தவர் யார், ஹூ இஸ் மை நெய்பர் என்பதை சிந்திக்க இந்த தினத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இதற்காக நம்மை நாம் அர்ப்பணித்து ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இன்றைய தினத்திலே எங்களுக்கு அடுத்திருப்பவர் யார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய சிந்தனைகளையும் திறந்தருள உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த தினத்திலே வாசித்திருக்கின்ற திருமறை பகுதிகளை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கின்ற இந்த கேள்வியானது கிறிஸ்துவை இரட்சகராக, கிறிஸ்துவை உடையவராக, அல்லது கிறிஸ்துவின் மீது, கிறிஸ்துவின் செயல்பாடுகள் மீது, கிறிஸ்து போதிக்கின்ற ஒழுக்க நடைமுறைகளின் மீது தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் எழுகின்ற ஒரு கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கின்ற கேள்வி. இதற்கான பதிலை, விடையை நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இன்றைய தினத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலும் கூட யாத்திராகமும் 1:15 வாக்கியத்திலிருந்து 22 வாக்கியம் வரையிலும் இன்றைய தினத்திலே நாம் வாசித்திருக்கின்ற இந்த பகுதியில் ஒரு அருமையான ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எகிப்திய மன்னர் எபிரேய மருத்துவச்சிகளை, மருத்துவ பணிப்பெண்களை அழைத்து எபிரேய பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளில் ஆண் பிள்ளைகளை மட்டும் கொன்றுவிடுமாறு கட்டளை பிறப்பிக்கின்றார். பெண் பிள்ளைகளை அப்படியே விட்டுவிடுங்கள், ஆனால் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிடுங்கள் என்று சொல்லி கட்டளை விடுகின்றார். ஒரு நாட்டின் மன்னர் அந்த நாட்டில் அடிமையாக இருக்கின்ற ஒரு இனத்திற்கு மருத்துவம் பார்க்கின்ற இரண்டு நபர்கள், அந்த இரண்டு நபர்களுடைய பெயர் எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா என்பவர்கள். இந்த இருவரையும் அழைத்து எகிப்தியருடைய அரசர் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார், எபிரேய பிள்ளைகளை கொன்றுவிடுமாறு, ஆண் பிள்ளைகளை. அடிமையாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த இரண்டு மருத்துவச்சிகளும் உறுதுணையாக இருந்து அந்த மன்னர் சொல்லுகின்ற அந்த கட்டளையை மீறி குழந்தைகளை கொல்வது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல என்று உணர்ந்து அந்த ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றுகின்ற அந்த இரண்டு மருத்துவச்சிகளை இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். மன்னர் நினைத்திருந்தால் அல்லது மன்னருக்கு பயந்து இந்த மருத்துவச்சிகள் செயல்பட்டிருந்தால் எகிப்திலே இஸ்ரவேலர் இனமே அழிந்திருக்கும், ஆண் பிள்ளைகளே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவச்சிகளுடைய அந்த தைரியம், அந்த தன்னலம் கருதாது, தன்னுடைய உயிரையும் மேலென நினைக்காமல் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு
ஆண் பிள்ளைகளை உயிருடன் காப்பாற்றிய அந்த ஒரு சூழ்நிலையை இந்த பகுதியில் நாம் சிந்திக்கலாம். இந்த இடத்தில் இந்த எபிரேய மருத்துவச்சிகள் செய்த இந்த செயல் உதவியை எதிர்பாராமல் அல்லது இந்த செயல் செய்தால் தன்னுடைய உயிர் போய்விடும் என்கிற அந்த சூழ்நிலையை கடந்து தனக்கு அடுத்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தை உயிர்ப்பிக்கின்ற அல்லது அவளுடைய உயிரை பாதுகாக்கின்ற ஒரு இனத்தை பாதுகாக்கின்ற ஒரு இனத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு தன்னலமற்ற ஒரு இரக்க குணத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த எபிரேயருக்கு இஸ்ரவேல் இனத்திற்கு இந்த மருத்துவச்சிகள் இருவரும் மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை செய்திருக்கின்றார்கள். இந்த காரியத்தை அவர்கள் செய்ததினால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் வரப்போகிறது இல்லை என்று அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். ஆனாலும் கூட அந்த இரண்டு மருத்துவ பெண்களும் கடவுளுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்திருக்கின்றார்கள். இந்த செயலினால் ஒரு இனம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் தனக்கு அடுத்திருப்பவர்களுக்கு செய்கின்ற ஒரு நன்மையான காரியம். இவர்கள்தான் தங்களுக்கு அடுத்திருப்பவர்களை ஆதரிக்கின்ற ஒரு மக்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மருத்துவ பணிப்பெண்கள் அரசனுக்கு பயந்து நடந்திருந்தால் இந்த இனம் அழிந்திருக்கும். ஆனால் அரசனுடைய மனதிலே நல்ல ஒரு உயர்வான ஒரு இடத்தை பெற்றிருக்கலாம், அதிகமான பணத்தை அல்லது அதிகமான உபகரணங்களை அந்த மன்னரிடத்திலிருந்து அந்த அரசனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவற்றிற்கெல்லாம் ஆசைப்படாமல் அந்த இரண்டு நபர்களும் இந்த இனத்திற்காக தங்கள் உயிரையும் மேலாக எண்ணாமல் அவர்களுக்காக இந்த பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதுதான் தனக்கு அடுத்திருப்பவர்களுக்கு செய்கின்ற தன்னலம் கருதாமல் இரக்கம் செய்கின்ற ஒரு குணம். இதைதான் இன்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு தன்னலம் கருதாமல் பணி செய்ய நம்மை அழைத்திருக்கின்றார். இவற்றை நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் திருச்சபைகளில் தன்னலம் கருதாது செயல்படுகின்ற தலைவர்கள் எளிமையில் உருவாகி விடுவார்கள். இதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த எபிரேய மருத்துவச்சிகள் மன்னர் சொன்ன பிரகாரம் நடந்திருந்தால் மோசே என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு மீட்பிற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட கடவுளுடைய அந்த பணியாளர் நமக்கு கிடைத்திருக்காமல் போயிருக்கலாம். எபிரேய மக்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு பார்வோனிடத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவச்சிகளுடைய அந்த பங்களிப்பினால் மோசே என்கின்ற தலைவர் நமக்கு கிடைத்து மோசேயின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை வாழ்வை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். இதற்கு அடிப்படையான காரியம் இந்த மருத்துவச்சிகளுடைய தன்னலமற்ற ஒரு செயல். இதுதான் தனக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்மையாக நாம் பார்க்கின்றோம். இந்த தன்னலமற்ற செயலை அவர்கள் செய்ததினால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் பெரிதாக பட்டார்கள். நான் வாசிக்கின்றேன் பொது மொழிபெயர்ப்பிலே யாத்திராகமும் 17:17. அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியபடி செய்யவில்லை, மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மருத்துவச்சிகள் அவர்கள் அந்த மருத்துவச்சிகள் அதற்கு மன்னருக்கு, மற்ற பெண்களை போன்று எபிரேய பெண்கள் அல்ல, மாறாக அவர்கள் மிகவும் வலிமை மிக்கவர்கள். நாங்கள் அவர்களிடத்தில் செல்வதற்கு முன்பதாக அவர்கள் பிள்ளை பேரை பெற்றுவிடுகின்றார்கள் என்று சொல்லி பதில் கூறிவிட்டு கடந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த காரியத்தினால் ஆண்டவர்
அந்த மருத்துவச்சிகளை ஆசீர்வதிப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். 20வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார், இஸ்ரவேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார். இஸ்ரவேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருக செய்ய உதவியாக இருந்த, தன்னலம் துறந்து செயல்பட்ட அந்த மருத்துவச்சிகளுக்கு கடவுள் நன்மை செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். என கண்பானவர்களே, தன்னலம் துறந்து இரக்கம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அப்படி இரக்கம் செய்கின்றவர்களுக்கு, தனக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது ஆண்டவர் உதவி செய்கின்றவர்களை ஆசீர்வதிப்பார், நன்மையினால் நிரப்புவார். இந்த இடத்தில் நாம் வாசித்திருக்கின்ற நற்செய்தி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நற்செய்தி பகுதி நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அனைவரும் அநேக சூழ்நிலைகளில் இந்த பகுதியை நாம் சிந்தித்திருக்க கூடும். நல்ல சமாரியன் ஓமை. லூக்கா 10வது அதிகாரம் வசனங்கள் 25-37 வரையிலும் இருக்கின்ற இந்த பகுதி. இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சட்ட அறிஞர் ஒருவருக்கும் இடையிலான ஒரு வாதம் அல்லது ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் இந்த பகுதியில் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே இந்த திருச்சட்ட அறிஞர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கின்ற பொருட்டு, இவர் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வினாவை எழுப்புகின்றார், ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதற்கு இயேசு கிறிஸ்து திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது என்று கேட்கின்றார். அதற்கு அந்த திருச்சட்ட அறிஞர், உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்று கூறுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீர் சரியாய் சொன்னீர், திருச்சட்டத்தின் பிரகாரம் உன்னுடைய வாழ்வை நீர் வழி நடத்து, அதன் பிரகாரம் நீ வாழ் என்று சொல்லி அவருக்கு பதிலை அளிக்கின்றார். ஆனாலும் கூட அந்த திருச்சட்ட அறிஞர் தன்னை நேர்மையாளர், தன்னை உயர்ந்தவர் என்று இந்த சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அடையாளப்படுத்திக் கொள்ள தன்னலமான ஒரு மனநிலைமையோடு கூட இயேசு கிறிஸ்துவிடத்தில் மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 29, அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். தனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கின்ற கேள்வியை திருச்சட்ட அறிஞர் எழுப்புகின்றார். இந்த கேள்வியின் ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆழமான இறையியல் சிந்தனையை அந்த மக்களுக்கு, அந்த திருச்சட்ட அறிஞருக்கு, இன்று நமக்கும் கூட அவர் ஒரு ஓமையின் வாயிலாக எடுத்துரைப்பதை நாம் காணலாம். இந்த ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு பயணம் மேற்கொள்ளுகின்ற ஒரு நபரை கல்வர்கள் இடையில் வழிமறித்து அவரை அடித்து அவரிடத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் பறித்து கொண்டு அவருடைய ஆடையையும் பறித்து குற்றுயிரும் குலையுருமாக அவரை அந்த இடத்தில் விட்டு சென்ற ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றார். அப்படி நடந்த அந்த சம்பவத்தின் பிறகு தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர், ஆடை இல்லாமல் அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அவரை காண அந்த வழியாக பயணம் செய்கின்ற மூவரை குறித்து இயேசு கிறிஸ்து பதிவு செய்கின்றார். முதலாவதாக ஒரு குரு, ஒரு ப்ரீஸ்ட் அந்த இடத்தில் அந்த நபரை கடந்து செல்லுகின்றார். அப்படி கடந்து செல்லுகின்ற பொழுது இந்த நபரை கண்டு, நமக்கு எதற்கு பிரச்சனை வம்பு என்று சொல்லி
ஒருபுறமாக ஒதுங்கி அவர் கடந்து விடுகின்றார். அவரை தொடர்ந்து ஒரு லேவியர் வருகின்றார். அவரும் எதற்கு நமக்கு பிரச்சனை என்று சொல்லி மறுபுறமாக அவர் விலகி செல்கின்றார். இறுதியாக ஒரு சமாரியன் வருகின்றார். அந்த சமாரியன் அவருக்கு உதவி செய்கின்றார் என்று சொல்லி இந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை கொஞ்சம் விரிவாக நாம் சிந்திப்போம் என்றால், இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நபர், அவர் யார் என்று தெரியாது. அவர் எந்த இனத்தை சார்ந்தவர்? அவர் யூதரா, சமாரியரா, அல்லது வேற்று இனத்தவரா என்று எந்த ஒரு அடையாளமும் அல்ல. ஏனென்றால் அவரிடத்தில் இருக்கின்ற அனைத்து உடைமைகளும் பறிக்கப்படுகிறது. உடையின்றி அவர் இருக்கின்றார். சாதாரணமான ஒரு மனிதராக உடையின்றி அவர் இருக்கின்றார். அவரை பார்க்கின்றவர்கள் அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் என்று அடையாளம் காண முடியாது. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் என்று அடையாளம் காண முடியாது. அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கின்றார். அடையாளமற்ற சூழ்நிலை. அவருடைய பெயர் யாருக்கும் தெரியாது. பெயரற்ற சூழ்நிலை. அவரிடத்தில் ஆடை இல்லை. ஆடையற்ற சூழ்நிலை. அவரிடத்தில் எதுவுமே இல்லை. எதுவும் அற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு நபர். அந்த வழியாக வருகின்ற அந்த குரு பிரீஸ்ட், அவர் ஆண்டவருடைய இடத்தில் பணி செய்கின்ற ஒரு நபர். தன்னை பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொண்டு தீட்டானது என்று அநேக விதமான காரியங்களை ஒதுக்கி வைத்து தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லி இந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்திக் கொண்டு கடவுளிடத்தில் பணி செய்கின்ற ஒரு நபர். அவருக்கு பிரீஸ்ட், குரு என்று சொல்லுகின்ற ஒரு அடையாளம் இருக்கின்றது. அவர் ஆண்டவரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட யூத இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு இனத்தின் அடையாளம் இருக்கின்றது. ஒரு அடையாளம் இருக்கின்ற ஒரு நபர், ஆண்டவரிடத்தில் பணி செய்கின்ற அந்த நபர், ஒருவேளை எந்த இனமோ அல்லது யார் என்று தெரியாத ஒரு நபரை தொட்டுவிட்டால், உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நபரை தொட்டு அவருக்கு உதவி செய்ய முன்வந்து அவர் ஒரு செயலை செய்தால், அந்த நேரத்தில் அந்த நபர் இறந்து விட்டால், இறந்த சடலத்தை தொட்டமைக்காக ஒரு நாள் முழுவதும் இவர் அவருடைய பணியிலிருந்து விலக்கி வைக்கப்படுவார். தன்னுடைய கிராமத்தை விட்டு அவர் தீட்டானவர் என்று சொல்லி விலக்கி வைக்கப்படுவார் என்றெல்லாம் அந்த நபர் எண்ணிக்கொண்டு அந்த நபரை தொடாமல் அவர் சுயநலமாக கடந்து விடுகின்றார். இவரை தொட்டால் எனக்கு தீட்டு என்று சொல்லி அவர் விலகி செல்கின்றார். சுயநலத்தோடு கூட, இரக்கமற்ற நிலையில். இரண்டாவதாக வருகின்ற இந்த லேவியர், இந்த குருமார்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நபர். ஆண்டவருடைய வழிபாடத்திலே தூபம் காட்டுகின்ற ஒரு பணியை செய்கின்றவர்கள். குருவே இப்படி ஒதுங்கி செல்லுகின்ற பொழுது, குருவிற்கு பணி செய்கின்ற அல்லது உதவி புரிகின்ற அந்த நபர் எப்படி இருப்பார்? அவரும் இதே மனநிலைமையோடு கூட தொட்டால் தீட்டு என்று சொல்லி விலகி செல்கின்றார். இறுதியாக வருகின்ற இந்த சமாரியர், இவர் தொட்டால் தீட்டு என்று பார்க்கவில்லை. ஏனால் இவரையே தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நபர் அந்த சமாரியர், அநேகர் பார்வையில் இழிவான ஒரு இனமாக கருதப்படுகின்ற அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நபராக கருதப்படுகின்ற அந்த சமாரியர், அந்த இடத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நபருக்கு பரிவு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 10:33, அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலகின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார்.
எதற்கும் உதவாதவர் அல்லது இந்த சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்று கருதப்பட்ட அந்த நபர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்ற அந்த காயங்களை திராட்சை மதுவினால் சுத்தப்படுத்தி அந்த காயங்களுக்கு கட்டுவித்து தான் பயணித்த அந்த விலங்கின் மீது அந்த நபரை ஏற்றிக்கொண்டு அருகில் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் அழைத்து சென்று அவரை கவனித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர் மேற்கொண்ட அந்த பயணம் முடிந்து திரும்பி வருகின்ற பொழுது மீண்டுமாக இவருக்காக செலவிடுகின்ற பணத்தை நான் திருப்பி கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த பாதுகாப்பான இடமாகி அந்த சத்திரத்தில் இருக்கின்ற அந்த நபருக்கு அவர் கூறி அவரிடத்தில் பணத்தை கொடுத்து கடந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சமுதாயத்தில் யாரையெல்லாம் நாம் ஒதுக்கி வைக்கின்றோமோ, யாரெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி தள்ளி வைக்கின்றோமோ, அவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் நன்மையை செய்கின்றவர்களாக தன்னலம் துறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒருபுறம் குருமாரும் லேவியரும் தங்களுடைய சுயநலத்தினால் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை வழியிலேயே விட்டு செல்கின்ற அவலம், மறுபுறம் தன்னை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை காப்பாற்றி அவரை கவனித்துக் கொள்ளுகின்ற ஒரு நபர். இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து கூறிய பின்பு அந்த திருச்சட்ட அறிஞரிடத்தில் அவர் கேட்கின்றார், இந்த மூவரில் யார் அந்த காயம்பட்ட நபருக்கு அடுத்திருப்பவர் என்று சொல்லி. அவருக்கு நன்மை செய்தவரே அவருக்கு அடுத்திருப்பவர் என்று சொல்லி அந்த திருச்சட்ட அறிஞர் பதிலை சொல்லுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சமுதாயம் தன்னலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அந்த சமாரியனை போன்று தன்னலம் துறந்து சூழ்நிலைகளை கடந்து அடிபட்டு அல்லது வாழ்வில் அநேக விதமான இழிவுகளுக்குள்ளாக சிக்கித் தவிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இறங்கி பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இந்த சம்பவத்தை குறித்து நான் சிந்திக்கின்ற பொழுது, இன்றைக்கு அநேக விதமான திருமண காரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் இல்லங்களில் நடக்கின்ற பொழுது நாம் அழைக்கின்ற நபர்கள் வந்து நமக்கு மொய்பணம் கொடுத்து விட்டு செல்வார்கள், அல்லது ஏதோ ஒரு பொருளை நமக்கு பரிசாக அளித்து விட்டு செல்வார்கள். இது அன்பின் நிமித்தமாக என்று சொல்லி நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், இன்றைக்கு நாம் ஒரு நபருக்கு ஒரு பரிசை அளித்தால் என்றோ ஒரு நாள் நம்முடைய நிகழ்வில் அவரும் வந்து அந்த பரிசை அல்லது அதற்கு ஈடான ஒரு காரியத்தை செய்வார் என்கின்ற ஒரு சுயநலத்தோடு கூட செய்கின்ற ஒரு நிகழ்வு அது. அதுதான் உண்மை. அப்படி அல்ல ஆண்டவருடைய திட்டம், அப்படி அல்ல ஆண்டவருடைய இரக்கம். இந்த சமாரியன் பயனை எதிர்பார்த்து அல்ல, மரிக்கும் தருவாயில் இருக்கின்ற அந்த நபருக்கு உதவி செய்தால் ஒருவேளை அந்த நபரிடத்திலிருந்து எனக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லி அல்ல. ஏனென்றால் அந்த நபரிடத்தில் எதுவுமே இல்லை, அவரிடத்தில் ஆடை கூட அல்ல, அவரிடத்தில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மேன்மையான இடங்களில் வைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்கு தான் இன்றைக்கு நம்மையும் அழைத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த எபிரேய மருத்துவச்சிகள், மருத்துவ பணிப்பெண்கள் தன்னலம் துறந்து அரசனுக்கு அஞ்சாமல் கடவுளுக்கு பயந்து நன்மையான காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதனால் கடவுளிடத்தில் நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வில் இந்த சமாரியர் தன்னலம் துறந்து
எவற்றையும் கவலைப்படாமல் பயனை எதிர்பார்க்காமல் அவர் செய்த அந்த இரக்க குணம் அந்த பாதுகாப்பின் குணம் கடவுள் அங்கீகரிக்கின்றார். இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் ஆடையற்ற சூழ்நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கின்ற வாழ்வாதாரம் அற்றிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இல்லாமையிலும் கல்லாமையிலும் இருக்கின்ற மக்களுக்கு பணி செய்வதற்காக திருச்சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவருக்கு உதவி செஞ்சால் நாளைக்கு செய்வார் என்று அல்ல, மாறாக தன்னலம் துறந்து இவருக்கு செய்தால் திரும்பி செய்ய முடியும் இவரால் முடியாது என்று இருக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு திருச்சபைகளிலே அல்லது சமுதாயத்தில் ஒரு சின்ன உதவியை செய்தால் கூட ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அதை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஒருவேளை அப்படி சமூக வலைதளத்தில் பதிவு செய்வதனால் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் பதிவு செய்யலாம். அல்லது இதை பார்த்து அநேகர் இது போன்று உதவி செய்வார்கள் என்று எண்ணினால் அப்படிப்பட்ட பதிவுகளை நாம் பதிவிடலாம். ஆனால் நாங்கள் இதை செய்தோம், நான் இதை செய்தேன் என்று சொல்லி தன்னை உயர்வாக காண்பித்துக் கொள்வதற்காக அல்லது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற காரியங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய காரியம் அல்ல. மாறாக இப்படிப்பட்ட காரியங்களை மறைவான முறையிலே கடவுளுடைய நாம மகிமைக்கென்று செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே நமக்கு அடுத்திருப்பவர் யார் என்று நாம் அறிந்து கொண்டோம். இந்த சமுதாயத்தில் நமக்கு அடுத்திருக்கின்ற நபர்களுக்கு நாம் உதவி செய்ய, பணி செய்ய நம்மை நாம் அர்ப்பணித்து கடவுளிடத்தில் ஒப்புவிப்போம். கடவுள் நம்மை பயன்படுத்துவார், நம் மூலமாக இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவார். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நம்மை நாம் அர்ப்பணித்து ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாக இறைவா, எபிரேய மருத்துவச்சிகள் தன்னலம் துறந்து திருப்பணிக்காக இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணித்தது போல இந்த சமாரியர் தன்னலம் துறந்து சுயநலத்தன்மையை அற்று பிறர் நலம் வேண்டி செய்த காரியங்களை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்வில் தன்னலம் துறந்து அநேகருக்கு இரக்கம் செய்யவும் அநேகரை பாதுகாக்கவும் அநேகருடைய வாழ்வை வாழ்வாதாரத்தை வளர செய்யவும் உறுதுணையாக இருக்க உம்மை நேசிக்கின்ற நாங்கள் அநேகரை நேசிக்க அநேகருக்கு உதவிகரமாக இருக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கீர்த்தனையிலே 226வது கீர்த்தனை பாடல், ஆத்தும ஆதாயம் செய்குவோமே என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
அடிப்படையில் சிறு பிள்ளைகளை முறையாகவும் முழுமையாக உறவுக்குரியவர்களாக வளர்க்கவும் இறையரசின் அடிப்படை அடையாளமே சிறு பிள்ளைகள் என தெளிவாக புரிந்து கொள்ளுதல் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி உமது வழிநடத்தலுக்காக நன்றி படைக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் இறைவா. சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பேரொழால் பெற்றோரையும் பெரியோரையும் திரு சபையையும் பெற்று அவர்கள் மூலமாக புதிய வார்த்தை புதிய பாதை புதிய வாழ்க்கை என பயணத்தை பயணிக்க உதவும் உமது வழிநடத்தலுக்கு நன்றி படைக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் இறைவா. எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் அருட்கொடையாக பெற்றோர் எழியோர் ஆசிரியர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட நல்ல அறிவு தெரிவு வரைவு இவற்றுக்காக நன்றி படைக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் இறைவா. நீர் தந்து வருகின்ற குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்வுகள் காணொலி காட்சிகள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பெற்று கொண்டு சுலபமான சமூகமாக சமாதானமான ஆரோக்கியமான நல் உறவுகளுக்காகவும் செயல்பாட்டுக்காகவும் நன்றி படைக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் இறைவா. எங்கள் தென்னிந்திய திருச்சபை குடும்பத்திற்காகவும் அதன் தலைமைச் செயலகத்திற்காகவும் அதில் பணிபுரிகளுக்காகவும் எங்கள் பேராயத்திற்காகவும் பேராயர் பேரர் திரு அறிவர் ஜே சார்ஜ் ஸ்டீபன் அவர்களுக்காகவும் பேராயர் அம்மா மற்றும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் பேராயத்தில் பணிபுரிகின்ற அனைவர்களுக்காகவும் எங்கள் ஆயர் அருத்திரு ஏர்னஸ்ட் செல்வதுரை அவர்களுக்கும் எங்கள் பேராயத்தில் பணிபுரிகின்ற அனைவர்களுக்காகவும் நன்றி படைக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் இறைவு. தொற்று பாதிப்பின் காலத்திலும் எங்கள் அனைவருக்கும் பெற்றோர் பெரியோர் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தூய்மையாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வல தொண்டர்கள் மூலமாக நீர் தந்து வருகின்ற அனைத்து நல்வழி நடத்துதலுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி படைக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் இறையே. சமத்துவ சமுதாயம் சாத்தியமாவதற்கு சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு அடுத்தவர் என பாதிப்பிலும் தேவையிலும் இருப்பார்களே என அறிவும் தெளிவும் பெற்று செயல்பட உதவின உமது வழி நடத்துதலுக்காக நன்றி படைக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் இறையே. இன்று உலகில் காணப்படுகின்ற தொற்று பரவல் மூலமாக ஏற்பட்டு வருகின்ற வேறுபட்ட கஷ்டமான நஷ்டமான கண்ணீரான கவலையான சூழலிலிருந்து மனிதன் பாதுகாப்பை பெற நீ உமது அகத்தையும் ஊக்கத்தையும் வழிநடத்துதலையும் தர வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் தந்தையே. ஆண்டவரே இயேசுவை போற்றும். சமத்துவ சமுதாயத்தில் அனைவரும் சகோதர சகோதரி தாயார் தந்தை என்ற தெளிவான புரிதலுடன் என்று சமுதாயத்தில் தோன்றினாலும் வறுமையினாலும் இழப்பு இழிவு நிலையிலும் இருப்பவர்கள் எங்களுக்கு அடுத்தவர் என செயல்பட வழிநடத்த வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் தந்தையே. இஸ்ரவேலர் வாழ்க்கை பயணத்தில் மருத்துவ துறையில் சிறப்பாக இறை திட்டத்தை சத்தியத்தை சார்ந்து பணிபுரிந்த சிப்ரா பூவா போன்று இன்றும் ஒப்படைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் தொற்று மத்தியிலும் பணிபுரிகின்ற எங்களது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அரசாங்க பணியாளர்கள் உதவும் கரம் கொண்டு சமுதாயத்தில் அடுத்தவருக்கு பணிபுரிகின்ற அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் நிறைவாக அருள மன்றாடுகிறோம். முடக்குவாதமுற்றவரை சுமந்தவர்கள் போன்று நாங்களும் இன்று சமுதாயத்தில் தொற்றால் பல இழப்புகளை குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் பெற்று தவித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நாங்கள் உதவ உந்துதலையும் திறந்த மனநிலையையும் தர உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் தந்தையே. கடவுளே
இந்த தொற்று காலத்திலும் நீர் தந்து வரும் அனைத்து உதவிகளுக்கும் பாதுகாப்புக்கும் நன்றி படைக்கிறோம். இத்தகைய பாதுகாப்பு பரிமாறப்பு அனைவருக்கும் நீர் அருளும்படி உம்மிடம் சிறுபிள்ளைகளாகிய நாங்கள் வேண்டுகிறோம். இன்று நாங்கள் வாழும் சமுதாயத்தில் தேவையிலும் பாதிப்பிலும் இருப்பவர்களே எங்களுக்கு அடுத்தவர்கள் என்ற புரிதலுடன் பரந்த திரிந்த மனதுடன் செயல்பட உமது வழிநடத்துதல் தர வேண்டுகிறோம். மேலும் நாங்கள் வாழும் சமுதாயத்தில் ஒதுங்கி பதுங்கி மயங்கி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு அடுத்தவர்களை எங்களது சகோதர சகோதரிகளாக பாவித்து தொடர்ந்து பணிபுரிய ஆவியானவரின் உந்துதல் தந்து எங்களை உமது திருக்கருவியாக பணிபுரிய அருள்தாரும் இறையே. நாங்கள் பெற்றோரையும் பெரியோரையும் ஆசிரியர்களையும் மதிப்பவர்களாக என்றும் இம்மண்ணில் மனம் வீசும் வாழ்க்கை வாழ வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம். அன்பின் தந்தையே, துரிதமாக சுமூகமான ஆரோக்கியமான அமைதியான வளமான நலமான வாழ்க்கை சூழல் நாங்கள் அனைவரும் திரும்ப பெற்று உம்மில் நிலை கொண்டு எங்களுக்கு அடுத்தவருக்கு அன்பையும் பாசத்தையும் செயல்படுத்தி வாழ்நாள் எல்லாம் நாங்கள் வாழ்க்கை வாழ உம்மது வழிநடத்துதலை தர விடுதலை நாயகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உம்மை வேண்டுகிறோம். ஆமேன். நிறைவு இறைவேண்டல். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த தொற்று காலத்திலேயும் நீர் தந்து வரும் அனைத்து உதவிகளுக்கும் பாதுகாப்புக்கும் நன்றி படைக்கிறோம். இத்தகைய பாதுகாப்பு பராமரிப்பு அனைவருக்கும் நீர் அருளும்படி உம்மிடம் சிறுபிள்ளைகளாகிய நாங்கள் வேண்டுகிறோம். இன்று நாங்கள் வாழும் சமுதாயத்தில் தேவையிலும் பாதிப்பிலும் இருப்பவர்களே எங்களுக்கு அடுத்தவர்கள் என்ற புரிதலுடன் பரந்த திறந்த மனதுடன் செயல்பட உமது வழிநடத்துதல் தர வேண்டுகிறோம். மேலும் நாங்கள் வாழும் சமுதாயத்தில் ஒதுங்கி பதுங்கி மயங்கி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு அடுத்தவர்களை எங்களது சகோதர சகோதரிகளாக பாவித்து தொடர்ந்து பணிபுரிய ஆவியானவரின் உந்துதல் தந்து எங்களை உமது திருக்கருவியாக பணிபுரிய அருள் தாரும். இறையே, நாங்கள் பெற்றோரையும் பெரியோரையும் ஆசிரியர்களை மதிப்பவர்களாக என்றும் இந்த மண்ணிலே மனம் வீசும் வாழ்க்கை வாழ வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம். அன்பின் தந்தையே, துரிதமாக சுமூகமான ஆரோக்கியமான அமைதியான வளமான நலமான வாழ்க்கை சூழல் நாங்கள் அனைவரும் திரும்ப பெற்று உம்மில் நிலை கொண்டு எங்களுக்கு அடுத்தவருக்கு அன்பையும் பாசத்தையும் செயல்படுத்தி வாழ்நாளெல்லாம் நாங்கள் வாழ்க்கை வாழ உமது வழிநடத்துதலை தர விடுதலை நாயகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உம்மை வேண்டுகிறோம். ஆமீன். எங்கள் அன்பின் நிறைவா, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று உம்முடைய திருப்பறையை மாட்சிமைப்படுத்தி அனைத்து பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டிலே மறுமொழி சொல்லி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுக்கு அடுத்தவர் யார் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய திருவிழா சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வாழ ஆயத்தமாக இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆவியான அருளும் ஆற்றலும் நிறைவாக நேரங்களை தந்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாராகிய கடவுளுடைய கூட்டுறவும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறு பிள்ளைகள் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
பாவங்களம் ஈசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம் நீதிவாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதிவாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஊதும் மது தூளனுக்கு உயர் மனுவேலனுக்கு மனுவேலனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம் மாதிகிரியேகநாதனுக்கு சுபமங்களம் மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காரானந்தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காரானந்தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு வெற்றலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு வெற்றலேயனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம் சுபமங்களம்னுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சந்திய விஸ்தாரனுக்கு சருவாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சருவாதிகாரனுக்கு பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம் நாமத்தினாலே. ஆமேன்.